சென்னை பள்ளிக்கரணை அருகே டிரான்ஸ்ஃபார்மரில் கார் மோதிய விபத்தில் தீப்பிடித்ததால் காருக்குள் இருந்த தொழிலதிபர் ஒருவர் உயிரோடு கருகிய பரிதாபமான சம்பவம் நடந்திருக்கிறது. சம்பவத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? டிரான்ஸ்ஃபார்மரில் மோதிய காரை பின்னால் எடுக்க முற்பட்ட போது கார் பற்று எரிந்ததுடன் காரின் கதவும் லாக் ஆகியுள்ளது. காப்பாற்றுமாறு கதறிய நிலையிலும் அருகில் யாரும் இல்லாததால் உதவி கிடைக்காமல் காரிலேயே கருகி பலியாகியுள்ளார் நஜ்முதீன். சென்னையை அடுத்த பள்ளிக்கரணை சாந்தி நகரைச் சேர்ந்தவர் 38 வயதான காஜா நஜ்முதீன். இவர் நுங்கம்பாக்கத்தில் பிரபல ஆடை நிறுவனத்தில் அதிகாரியாக பணியாற்றி வந்தார். நஜ்முதீன் தனக்கு சொந்தமான காரில் வெளியே சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தார். அப்போது பள்ளிக்கரணை சாந்தி நகர் அருகே பாபுசி நகர் தெருவில் சாலையோரம் இருந்த மின்சார டிரான்ஸ்ஃபார்மரில் திடீரென கார் மோதி நின்றது. இதனால் அதிர்ச்சியடைந்த நஜ்முதீன் காரிலிருந்து இறங்கி பார்த்துள்ளார். பின்னர் மீண்டும் காரில் ஏறிய அவர் டிரான்ஸ்ஃபார்மரில் சிக்கிக்கொண்ட காரை வெளியே எடுக்க முயன்றபோது திடீரென கார் தீப்பற்று எரிய தொடங்கியது. தீ மளமளவென பற்றி எரிந்ததில் காரில் சிக்கிக்கொண்ட நஜ்முதீன் வெளியே வர முடியாமல் தீயில் மாட்டிக்கொண்டார். காரின் கதவு திடீரென லாக் ஆகிவிட்டதால் அவரால் வெளியில் வர முடியாமல் போனதாக கூறப்படுகிறது. இதையடுத்து காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என நஜ்முதீன் சத்தம் போட்டுள்ளார். அந்த நேரத்தில் அருகில் யாரும் இல்லாத நிலையில் காரிலிருந்து வெளியே வர முடியாமல் தீயில் சிக்கிக் கொண்டார். கொழுந்துவிட்டு எரிந்த தீயில் கருகி நஜ்முதீன் உயிரிழந்தார். இதை பார்த்த அப்பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவர் மேடவாக்கம் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். தகவல் அறிந்த மேடவாக்கம் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பற்று எரிந்து கொண்டிருந்த கார் மீது தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். மேலும் காரில் இருந்தவரின் குடும்பத்தினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டனர். அவர்களிடம் அடையாளம் கேட்டு தீயில் கருகியவர் காஜா நஜ்முதீன் தானா என்பதை பள்ளிக்கரணை போலீசார் உறுதி செய்தனர். அவரது உடல் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தடயவியல் நிபுணர் இறந்தவர் குறித்த தடயங்களை சேகரித்தார். விபத்து குறித்து பரங்கிமலை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். விபத்தில் இரு துண்டாக உடைந்த டிரான்ஸ்ஃபார்மரை மாற்றும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில்